பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இங்க ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் ரெண்டு போஸ்ட் காலி, காலியா ஒருத்தர் இப்ப கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்க. இப்ப மருத்துவர் அவங்களும் கிட்டத்தட்ட எல்லா இன்றையும் என்ன பண்ணணும், இந்தியெல்லாம் நோட்ல எழுதுனா போதும். இப்ப அதுவும் டிஜிட்டல், இவங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு உடனே அதை கம்ப்யூட்டர்ல போடணும். இது நம்ம மக்களுக்கு நோயாளிகளுக்கும் தெரியல, ரயில்வே ஊழியர்களுக்கும் அவருடைய வாரிசுகளை என்ன பண்றாங்க, கோபத்தை அவங்க மேல காட்டுறாங்க. காரணம் என்ன, அந்த தவறினுடைய மூல காரணம் என்ன? ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், இடங்களை நிரப்பிடு, உயிர் காக்கும் மருத்துவர்களின் உயிர் காக்கும் மருத்துவர்கள் உயர்த்தாதே 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 சிஎம்எஸ் நிர்வாகமே நிரப்பிடு நிரப்பிடு மருத்துவமனையில் காலியாக உள்ள மனை ஊழியர்களின் பணிச்சுமையை உயர்த்தாதே பணிச்சுமையை உயர்த்தாதே நிரப்பிடு நிரப்பிடு பாரா மெடிக்கல் பதவிக்கான லேப் டெக்னீசியன் பதவிகளை உடனடியாக நிரப்பிடு 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 தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரப்பிடு 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 கிளார்க்குகளின் பதவிகளை உடனடியாக நிரப்பிடு நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய். மதுரை கோட்டத்தின் தலைமை மருத்துவமனையான இந்த ரயில்வே மருத்துவமனையில் மருத்துவர்கள் காலியாக இருக்கிறது. மூன்று மருத்துவர்கள் அடுத்தடுத்து விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள். ஏற்கனவே ரெண்டு மருத்துவர் உயர்கல்விக்காக படிக்க சென்று திரும்பிட்டாங்க. அவங்கள இங்கே நியமனம் பண்ணால் மொத்தம் 5 வேகன்சி தலைமை மருத்துவமனையில் இருக்குது. இதுபோக மதுரை கோட்டத்தில் 9 மருத்துவ மையங்கள் இருக்குது, காரைக்குடி மாடாமரை பழனி இந்த மாதிரி இடங்களில். அதுலேயும் 4 மருத்துவமனைகளில் மருத்துவர்களே இல்லை. இந்த மோசமான சூழ்நிலையில் நாங்கள் மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று ஆர்ப்பாட்டம். கொரோனா காலத்திலே அநேக ரயில்வே ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் குடும்பத்தையும் ஊழியர்களையும் மற்றும் காவல்துறை நண்பர்களையும் உயிர் காத்த பெருமை கொண்டது இந்த மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் பெருமை காக்க வேண்டும், அங்கே உள்ள ஊழியர் நலத்தை காக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி தான் மருத்துவர் காலி இடங்களை நியமனம் செய்ய வேண்டும். லேப் டெக்னீஷியன் 2 போஸ்ட் இருக்குது, ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் 2 போஸ்ட், அதே நியமனம் செய்ய வேண்டும். இதில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கின்ற தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வகித்து தான் ஆர்ப்பாட்டம். சங்கரநாராயணன், கோட்டை இணைச் செயலாளர். இதை நிறைவேற்றலைன்னா சென்னையில் அடுத்து சிஎம்டி அலுவலகத்தை நோக்கி ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.